எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் வை வி ஷுட் டூ ராஜயோகா மெடிடேஷன் டெய்லி. நாம் ஏன் ராஜயோக தியானம் தினசரி செய்ய வேண்டும்? நேற்றைய முன்தினம் சிஸ்டர் சிவானி அவங்களுடைய ஒரு கிளாஸ் இருந்தது, எக்ஸ்பீரியன்சிங் லவ் அன்கண்டிஷ்னலி அண்ட் கான்ஸ்டன்ட்லி இந்த தலைப்பில் பேசினாங்க. அதில் ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் சொன்னாங்க, அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சின்ன குழந்தைகள் புரிகிற மாதிரி எக்ஸாம்பிளோட சொன்னாங்க, அதை பார்ப்போமே. காலம்பரை எழுந்து நம்ம அமிர்த வேளையில் இறைவனை நினைவு பண்ணுறோம். அப்போ நம்ம ஆத்மான்ற பேட்டரியை நம்ம வந்து 100க்கு 100 சார்ஜ் பண்ணிட்டோம். இப்படி வச்சுப்போமே, எப்போ நம்ம ஆத்மா 100க்கு 100 சார்ஜ் ஆகிடுச்சோ, நம்ம சுற்று வட்டாரம் எப்படி இருந்தாலும் சரி, ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் சரி, ரொம்ப தூக்கமாக இருந்தாலும் சரி, நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, ஆத்மா வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால அதை ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கும். இதுதான் ஆத்மா ஃபுல்லாக சார்ஜாக இருக்கும்போது. இப்போ பாருங்களேன், நம்ம சென்டருக்கு போகிறோம், அங்கே கிளாஸ் எல்லாம் கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அங்கே யாராவது ஒருத்துச்சு வந்திருக்கவங்க ஏதாவது தவறாக சின்ன ஏதாவது பண்ணுறாங்கன்னு வச்சு, நம்ம என்ன சொல்லுவோம்? பெருந்தன்மையை விட்டுட்டு போயிட்டே இருப்போம். ஏன்னா அந்த டைம் எப்படி இருக்கும்னா, நம்ம ஆத்மா ஃபுல் சார்ஜில் இருக்கும். எல்லாரையும் மன்னிக்கிற, எல்லாரையும் சாதாரணமாக எடுத்துக்கக்கூடிய ஒரு மனநிலையில் இருப்போம். ஏன்னா ஆத்மா ஃபுல்லாக சார்ஜ் ஆகிருக்கிறதுனால. ஒரு மதியம் போல், ஒரு 12 மணி போல் ஆத்மாவோட சார்ஜ் ஒரு 50% ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது அந்த தினசரி நடவடிக்கை பண்ணும்போது உடலில் வரும்போது தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம வழியாக விகாரங்கள் ஏற்படுறதுனால சார்ஜ் குறைஞ்சிச்சு அப்படி வச்சுப்போமே. இந்த 50 வரும்போது என்ன ஆகிடும்னா, நம்மளுடைய நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம குழந்தை வந்து நம்ம சாப்பிடுன்னு சொன்னால் சாப்பிட மாட்டேருந்து, ஒரு வேலை சொன்னால் அது பண்ண மாட்டேருந்து, யாராவது நம்மளை பார்த்து கேலி கிண்டல் பண்ணால் நமக்கு அப்படியே டென்ஷன் ஆகிடுது. இந்த மாதிரி வரும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்லையா? அப்போ அது காலம்பரம் நல்லா இருந்தது காரணம் என்ன? ஆத்மா 100% சார்ஜ் ஆகும்போது எதுவுமே நமக்கு பெருசாக தெரில. 50% ஆகும்போது இந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்மளே இதை அனுபவம் பண்ணுவோம். காலம்பரம் வேறு வேறு இருந்திருப்போம், இந்த டைம் இப்படி ஆகிருப்போம். இப்போ சாயந்தரம் ஒரு 5-6 மணி வரும்போது ஒரு 10-15% தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களா ஆத்மாவோட சார்ஜ். இப்போ நம்ம குழந்தை புரிஞ்சிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அம்மா கிட்ட இல்லை அப்பா கிட்ட இப்படி நடந்துக்கிட்டேன் அது சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒழுக்கமாக நடக்குதுன்னு வச்சுக்கணும், அப்பா அம்மா விரும்புகிற மாதிரி நடந்துக்கிட்டா கூட நம்ம ஆத்மாவோட சார்ஜ் 10-15% தான் இருக்கிறதுனால ஒரு சந்தோஷம் இல்லை. நீங்கள் எப்படி எதிர்பார்த்தீங்களோ அது 50% இருக்கும்போது எதிர்பார்த்தீங்க, அதை கொடுக்குறாங்க. ஆனால் உங்கள் ஆத்மா சார்ஜ் அவ்வளோ கம்மியாக இருக்கிறதுனால அது ஏற்றுக்கவே முடியல, ஏற்றுக்கவே முடியல. இப்போ நம்ம கோயிலுக்கெல்லாம் போகிறோம்ல, வாரத்துக்கு ஒரு கோயில் போகிறோம், அப்படி பழக்கம் இருக்குது சில பேருக்கு. அந்த மாதிரி இந்த மெடிடேஷனை வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டியோ 10 நாள் ஒரு வாட்டியோ பண்ணால் சரியாக இருக்குமா? கிடையாது. அதனால தான் தினசரி பண்ணணும்னு சொல்கிறோம். ஸோ காலம்பரை சார்ஜ் பண்ணால் 100க்கு 100 இருக்கும்போது நம்ம கிட்டத்தட்ட தேவதை மாதிரியே இருந்துடுறோம். அந்த சார்ஜ் குறைஞ்சு வரும்போது 50 வரும்போது வேறு மாதிரி நடந்தது, இது நமக்கே தெரியுது. அந்த 10-15 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சுத்தமாக எனர்ஜி இல்லாத மாதிரி இருக்கும். இப்போ புரிந்துங்களா ஏன் நம்ம டெய்லி மெடிடேட் பண்ணோம்னு? அப்போது 100, 50 ஆகுது இல்லை, அப்போது குறையுது இல்லை. இது குறையாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இதுக்கு தான் ராஜயோகத்தில் நம்ம என்ன சொல்கிறோம், டிராஃபிக் கண்ட்ரோல் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம். டிராஃபிக் கண்ட்ரோல் வந்து ஒரு நாளில் 7 வாட்டி பண்ணுறோம், 7 வேலைகளை பண்ணுறோம். அந்த டைமில் ஒரு பாட்டு, ஒரு 3 நிமிஷம் பாட்டு. அப்போ என்ன பண்ணுறோம், எல்லா வேலையும் நிறுத்தி ஆத்மாவின் தந்தையை நினைவு பண்ணி ஆத்மாவை சார்ஜ் பண்ணிக்கிறோம். அப்படின்னா என்ன, காலம்பரம் அமிர்த வேலையில் பண்ணி 100 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம், ஒரு காலம்பரம் 9 மணி ஆகிடுச்சு, ஆத்மாவோட பேட்டரி வந்து ஒரு 90-80 அந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது ஒரு டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணி அதை திரும்பி 100 கொண்டு போயிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். அதனால் ஒரு நாளில் வெவ்வேறு டைமில் தான் அந்த டிராஃபிக் கண்ட்ரோல் வருது. அப்போ அந்தந்த டைமில் நிறுத்தி ஆத்மாவை சார்ஜ் பண்ணி 100 வச்சுக்கிட்டிங்கன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும். அதே மாதிரி தான் என்ன சொல்கிறாங்கன்னா, 1 மணி நேரத்தில் 1 மினிட்டாவது நீங்கள் பரமாத்மாவை நினைவு பண்ணுங்க, சார்ஜ் பண்ணிக்கங்க ஆத்மாவை அப்படின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? இதுதான் அதோடைய ஐடியாவே. ஸோ நம்ம டெய்லி மெடிடேஷன் பண்ணுறது எதுக்குன்னா, அமிர்த வேளையில் 100க்கு 100 ஆத்மாவை பேட்டரி சார்ஜ் பண்ணிட்டோம்னா நம்ம இங்கேயே தேவதை மாதிரி இருக்க முடியும். அப்போ அந்த ஆத்மா சார்ஜ் குறைஞ்சிக்கிட்டே வருது பார்த்தீங்களா. ஏன் மதியானாமலும் 50 ஆக விடுறோம், ஏன் விடுறோம்னா, திருப்பி எப்பயுமே கனெக்ட் பண்ணுறது இல்லை. கேட்டால் காலம் இருந்து காந்தர வரைக்கும் பிஸி, எனக்கு வீட்டு வேலை பிஸி, பிஸ்னஸில் பிஸி, வேலையில் பிஸின்னு சொல்லிடுறோம். அதுக்கு தான் இந்த டிராஃபிக் கண்ட்ரோல்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. 1 மணி நேரத்துக்கு 1 மினிட் கனெக்ட் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. இப்படி யோசிச்சு பாருங்களேன், காலம்பிறந்து நைட்டு படுக்க போகிற வரைக்கும் உங்கள் ஆத்மா 100% சார்ஜ்லேயே இருக்குது, இல்லை 90 அண்ட் அபோலேயே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இங்கேயே தேவதை மாதிரி இருக்க முடியும். கரெக்டு தானே?
அதுக்கு தான் இந்த டிராஃபிக் கண்ட்ரோல் டைம் வச்சுருக்கோம், இந்த ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மினிட் கனெக்ட் பண்ணுங்கன்னு சொல்கிற கான்செப்ட்லாம் வச்சுருக்கிறோம். சிஸ்டர் சிவானி வந்து நிறைய எக்ஸாம்பிள் சொன்னாங்க, 100 இருக்கும்போது ஆத்மா எப்படி இருக்கும், 50 இருக்கும்போது எப்படி நடந்துக்கும், அந்த 10-15% வரும்போது எப்படி இருக்கும்ன்றதெல்லாம் இருக்குது. எப்போ யூடியூப்லேயோ அது போட்டிருக்காங்க அந்த வீடியோ, நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 ஓடுது அந்த வீடியோ, நீங்கள் பொறுமையாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டைம் எடுத்து பாருங்களேன், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நாளைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலான்னா, இந்த 100% மதியானம் ஆனால் 50% ஏன் ஆகுது, எப்படி நம்ம ஆத்மாவோட எனர்ஜி டெப்ளீட் ஆகுது, அதுக்கான காரணம் என்ன, அதுவும் சிஸ்டர் சிவானி அந்த லெக்சரில் சொல்லியிருக்காங்க, அதை நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த நினைக்கிறேன், பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.